வணக்கம். திருப்பூர் அரசகாசர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அதை அரசகாசர் ஓன் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை நீங்கள் மொத்தரை பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் நம்ம திருப்பூர் அரசகாசர் ஓன் சேனல் இருங்க. இந்த சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் அடிஷனலாக லிங்க் பண்ணி வச்சுக்கோ. அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷகாஸ் அஃபிஷியல்னு சொல்லி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ராவல் விளாக் அந்த மாதிரிலாம் போடலாம்னு ஐடியா பண்ணி வச்சுக்கோ. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அரசகாசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கஸ்டமர் இப்போ இல்லை, ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வந்து போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் மறந்துட்டார். பட் நான் தான் அவருக்கு தெரியல. பட் என்னோடய நம்பர் அவர் காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. பட் அவர் சாதாரண ஒரு கீபேடு மொபைல் தான். அவர் என்ன பண்ணிக்கிறோம்னா இப்போ தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோலாம் பார்த்துருக்கிறாரு. நான் தான் நான் தெரியாமல் ஒரு நாள் ஃபோன் போய் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்டயே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹர்ஷகாஸ் பார்த்துருக்கீங்களா, சூப்பராக பண்ணுற அப்படிங்க, அவரோட வீடியோ நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு. ஏங்க நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தாங்க அதுன்னு காமெடி பண்ணாதீங்க, உங்கள்கிட்ட அன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு. கடைசியாக தான் நம்ம வீடியோ பார்த்து அவர் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்லி. அவர் ரெண்டு மூணு வருஷமாக தெரியும் நம்ம வீடியோவில் நல்லா ரீச் ஆகிருக்கோம். அந்த ரீச்சுக்கு காரணமே முழுக்க முழுக்க நீங்கள் ஷேர் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் தான். அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. என்றைக்கும் அரசாக்காசுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ நான் மேலே வர வர அவ்வளோ தூரம் நம்ம சப்ஸ்கிரைபும் பண்ணுவோம், நம்ம கூட இருக்க எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோங்க. வாங்க நீங்கள் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மாரி சுசுகி ரிட்ஸ், ஒரு டீசல் வண்டியில் ஒரு சூப்பரான வண்டி, ஹேஷ்பேக்கில். அது வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு பார்த்துங்க, நாலு டைமே ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குங்க. அதுவும் பிராண்டட் டயர், மிச்சின் டயர் போட்டிருக்காங்க. மிச்சிலின் டயர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. மிச்சிலின், பிரிஸ்டோன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா நூல் ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. நாலு டோர் பவர் விண்டோ வந்துடும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஏசி என்றைக்கும் சொல்லுங்க பாருங்கள், ஊட்டி கொடைக்கால் மாதிரி சின்ன சந்தெல்லாம் கூலிங்காக இருக்கும். வண்டியில் நீங்கள் எடுத்து மேஜர் செலவு பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க. எடுத்து அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் 20-28 கிலோமீட்டர் சாதாரணமாக கிடைக்குங்க. இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குங்க. அரிஸ் விடிஐ டீசல் இன்ஜினுங்க, TN02, ஏஜ் 56-49. வண்டியோட நம்பர் வந்து ஷோரூமில் போட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியே வந்துடுங்க. கம்பெனி சர்வீஸ் ஸ்டக்கரில் தான் இருக்குது. பேக்கில் பார்த்துக்குங்க, டிக்கி ஸ்பேஸ், ஸ்டெப்னி ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே இதுலேயே உள்ளே இருக்குங்க. இந்த டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குது. குட்டியே டயர் போட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து காற்று அதிகப்படிக்கிறாட்டி கொஞ்சம் வாய்ஸ் பிரேக்கப் பண்ணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின், நாலு டைமே பார்த்துருக்கேன், வீல் கப்பெல்லாம் பார்த்துருக்கேன். என்றைக்குமே ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான் மெயின். அந்த இன்ஜின் நம்ம பார்த்தலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் சவுண்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசம் மணியாட்டம் கேட்குது பாருங்கள். ஃப்ரண்டேஜ் ஒரிஜினல் இருக்குது, ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. வண்டியோட சவுண்ட் அப்படியே உங்களுக்கு கேட்குது பாருங்கள். அருமையாக நைஸ் இன்ஜினோட கண்டிஷன் ஒரு சவுண்டே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டோனிக் பேட்டரி புதுப்பேட்டு தான் போட்டிருக்காங்க. அப்ராமோ எதுவுமே பிரிக்க கிடையாது, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. வண்டியோட சேஸ் நம்பர் இங்கே தான் வரும் இந்த வண்டிக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருந்த மாருதி ரிட்ஸோட ஓவரால் டீட்டெயில் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. 2009 மாடல் VDI டீசல் இன்ஜின், 2 ஓனர் 3 ஓனர், இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே கண்டு இருக்குது. இன்ஜினை பொறுத்துக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான கண்டிஷன் இருக்குது. நீங்கள் மேஜரான ஒர்க்குங்கிறது எதுவுமே கிடையாது, 100% குவாலிட்டியான வண்டிங்க. 2009 3 ஓனர் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மார்க்கெட்டில் 250-270 போயிட்டுருக்கு. நம்ம அசகாசம் பேசி 2 லட்சம் கோட்டிங் பண்ணுறோம், அதுவும் பிக்சர் கிடையாது. ரெடி கேஷோடு வந்தீங்கன்னா 2,40,000 ரூபா ரெடி கேஷோடு வாங்க. ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கூகுள் பே, ஃபோன்பேலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் அடிக்கடி நடக்குது. அதனால் நீங்கள் பேமெண்ட்டோட ரெடி கேஷாகவே எடுத்து வந்துருங்க, பெஸ்ட்டான ப்ரைஸாகவும் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் கிடையாது, திருப்பூர் கஸ்டமர் தான் இந்த வண்டிக்கு 1.5 லட்சம் ரூபா லோனு வாங்கி கொடுத்தலாம். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் நீங்கள் கட்டினா இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிட்டு போகலாம். ஒரு டீசல் இன்ஜின், சூப்பரான வண்டி சரிங்களா. என்றைக்குமே மறக்காமல் திருப்பூர் அரசகாசுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. எவ்வளோ தூரம் என்ன பண்ணுவோம் அவ்வளோ தூரம் நான் பண்ணி கட்டுறேங்க. தேங்க்யூ.